ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியா ஸ்பெஷல். இந்தியா பொழுது இனிய பொழுதாக அமைங்களோட நினைந்திருப்பது உங்கள் தொழில் தேன்மொழி. நான் இன்றைக்கி ஒரு தொக்கு ரெசிபி தான் போட்டிருக்கேன். நீங்கள் தொக்கு இதை மாதிரி ரெடி பண்ணி வச்சிங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்கும். வெளியில் போயிட்டு வரீங்க, திடீர்னு விருந்தாளிங்க யாருனா வராங்க, வீட்டில் எதுவுமே இல்லை அப்படின்னும் போது கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி, குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம். குழந்தைங்க ஸ்கூல் போகிற டைமில் கொடுக்க முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா வீக்கெண்டில் எல்லாருக்குமே சாப்பாடு போட்டு எல்லாருக்கும் ஒரு உருண்டை கலரி கொடுத்துட்டிங்கன்னா குழந்தை கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா? வாங்க. இதுக்கு நான் ஒரு பேன் வச்சுருக்கேன், ட்ரை பேன் தான். இந்த பேனில் வெந்தயம் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன், கடுகு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன், தனியா ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன். நான் செய்கிற குவான்டிட்டிக்கு இது போதுமானதாக இருக்கும். நீங்கள் செய்கிறத அதிகமாக இருந்தால் எல்லாமே அதிகரிச்சுங்க. போட்டு நல்லா வறுத்தெடுக்க போகிறேன். உங்களுக்கே தெரியும், வெந்தயம் நல்லா வறுபட்டு வரணும், செவந்து வரும். கடுகு நல்லா வறுபட்டு வரும், நல்லா ஸ்மெல் வரும். அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் தொக்கு சாப்பிட்றதுக்கு. அது மட்டும் இல்லாமல் அப்போ தான் அரைப்படவும் செய்யும் நம்மளுக்கு மிக்சியில் நல்லாவே. நல்லா வறுத்து விடுங்க. கைவிடாமல் வறுத்துக்கிட்டே இருக்கணும், சீக்கிரம் தீஞ்சிடும். அடுப்பு சிம்லேயே வச்சு கைவிடாமல் வறுத்துக்கிட்டே இருங்க. உங்களுக்கு நல்லா ஆர்வமாக வர ஆரம்பிக்கும், எல்லாமே கலர் மாறி வருது பாருங்கள், நல்லா செவந்து வர ஆரம்பிக்குது. இப்போ அது தட்டில் கொட்டி ஆரம்பிச்சிக்கலாம். இப்போ இதே பேன்லேயே ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். தொக்குக்கு இந்த மாதிரி நல்லெண்ணெய்லாம் யூஸ் பண்ணி வச்சு சீக்கிரம் கெடாமல் இருக்கும், உடம்புக்கு நல்லதாக இருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். காஞ்ச பிறகு கருவேப்பிலை, இந்த கருவேப்பிலை வச்சுருக்கேன். இது கருவேப்பிலை நல்லா வாஷ் பண்ணி துணியில் போட்டு நான் தொடச்சி எடுத்து வச்சுருங்க. போதுமான வரைக்கும் கருவேப்பிலையும் வீட்டுக்குள்ளேயே நீங்கள் நல்லா காய வைக்க பழகிங்க. வெளியில் காய வச்சு நிறைய மண்ணுலாம் வர சான்ஸ் இருக்குது. வாஷ் பண்ணியிருக்க கருவேப்பிலையே தண்ணிலாம் இல்லாமல் எல்லாம் நான் உரிய போட்டுக்கிறேன். அடுப்பு சீம்லேயே இருக்கட்டும், போட்டு நல்லா கலரி விடுங்க. கருவேப்பிலை நல்லா கலரி வரும், நல்லா இதை மாதிரி ஓரளவு வெந்து வர ஆரம்பிக்கும். கலர் மாறுது பாருங்களா, இந்த மாதிரி வந்துச்சுன்னா ஒரு 2 மினிட்ஸ் ஒரு ரெடி ஆகிடும். இதையும் தட்டில் எடுத்து கொட்டிக்கிறேன். இப்போ இதே பேன்லேயே இது எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக இருக்குது. இதில் புளி பாருங்கள், நான் ஒரு சின்ன எலுமிச்சை அளவு புளி எடுத்துருக்கேன். இதை லைட்டாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். நீங்கள் ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி ஊற வைக்கிற மாதிரி ஆர்டினரி வாட்டர் ஊற வச்சுக்கோங்க. இன்ஸ்டண்ட்டாக செய்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் ஹாட் வாட்டர் போட்டு ஊற வச்சுங்க. அப்போ தான் புளி உங்களுக்கு இலகி வரும், இல்லை சீக்கிரம் இலகி வராது. நார் கொட்டையெல்லாம் பார்த்துங்க. இதை நான் பேனில் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். வதக்கி விட்டு இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நம்ம மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். நம்ம ஆற வச்சுருந்தா தனியாக வெந்தியும் கடுகு போட்டு அரைச்சி வந்துட போகிறேன். இந்த பவுடரை அரைச்சி வந்துட்டேன், தனியாக ஒரு கிண்ணத்தில் வச்சுருக்கேன். இப்போ இதே மிக்ஸி ஜாரில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை கூடவே வதக்கி வச்சுருக்க புளியும் போட்டுங்க. போட்டு நல்லா அரைச்சி வந்துடுறேங்க. முதல்ல ரொம்ப நெழுக அரைக்கணும்னு அவசியம் இல்லைங்க, இந்த மாதிரி அரைச்சி வந்தால் போதும். இப்போ இது கூடவே காரத்துக்கு ஏற்ற மிளகாய்த்தூள் போட்டுக்குங்க. உப்பு கொஞ்சம் போட்டிருக்கேன். இப்போ இது கூட வெல்லம் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். வெல்லம் அப்படின்னு இல்லைன்னா நாட்டுச்சக்கரோட போட்டுக்கலாம். இப்போ பொடி பண்ணி வச்சுருக்க அந்த பொடியும் போட்டுக்கலாம். போட்டு ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நீங்கள் நல்லெண்ணெய் பையில் தண்ணி கூட ஊற்றிக்கலாங்க. உடனே யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுக்கங்க. இல்லை ஒரு 4-5 நாள் வேணும் அப்படின்னு கேட்பட்டால் நல்லெண்ணெய் ஊற்றி அரைச்சி வச்சிங்கன்னா சீக்கிரம் கெடாமல் இருக்கும். நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். இதை அரைச்சி நெழுகு எடுத்துன்னு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு நெழுகு வந்துடுச்சு. இப்போ இதுக்கு பேன் வச்சுருக்கேன், பேனில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் ஊற்றுங்க. கடுகு சீரகம் போட்டிருக்கேன், உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன். நல்லா வதக்கி விட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை போட்டு நல்லா கலரி விடுங்க. ஏன்னா நம்ம போட்டுருக்கிறது மிளகாய் தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கி வரணும். நல்லா வதக்கி விட்டிங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிய ஆரம்பிக்கிற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டால் போதும். எண்ணெய் பாருங்கள் ஓரளவு பிரிய ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் எடுத்து ஆற வச்சு ஒரு பாக்ஸ் கொட்டி வச்சுக்கலாம். சுட சுட சாப்பாடோட போட்டு சாப்பிட்டு பாருங்கள், அந்தளவு டேஸ்ட்டாக இருக்கும். வீக்கெண்டில் குழந்தைங்களுக்கு சாப்பாடு போடும் போது இதை மாதிரி ஒரு உருண்டை எல்லோரும் கொடுத்துருங்க, முதல்ல சாப்பிட்ருவாங்க. ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியமான இது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கருவேப்பிலையே சாப்பிட மாட்டேன் சொல்கிற குழந்தை கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பக்கத்தில் இருக்க வேலைக்கடை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலிக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.